ஏற்கனவே டிவியில் பேசிட்டேன், இருந்தாலும் மேடையில் பேசிட்டுறாங்க. இந்த படத்தில் புரொடக்ஷன் நிர்வாகி ராஜேஷ் அவர்கள் வந்து நீங்கள் ஒரு கெஸ்டார் நடிக்கணும்னே அப்படின்னு அவருக்கு நடிக்கிறப்பா படம் பேர் என்னப்பா என்னமா கதை விடுறாங்க, எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. யோ நெசமாக தான் சொல்கிறிய, இல்லை சும்மா தான் சொல்கிறிய, ஒன்றும் புரியல, நெசமாக தானே என்னமா கதை விடுறாங்க. ஆனால் அங்கே போய் டைரக்டர்கிட்ட கேட்கவும் டைரக்டர் பிரான்சஸ் அவர்கள் இந்த கதையை சுருக்கமாக சொன்னாங்க. ஆனால் அதில் கதை இருந்தது, கதை இருந்தது. சொன்ன மாதிரி நல்லா தெரிஞ்சாவும் சின்ன பிள்ளைலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த படத்தில் ஹீரோ தயாரிப்பாளர் அவர்கள் அறிவி அவர்கள் பாம்பேலேருந்து வந்து இந்த படத்தை முடிக்கணும்னு நல்லா முடிச்சு வச்சுருக்காங்க. இந்த படத்தில் என்னென்னா ஏகப்பட்ட டெக்னீஷியன் இசை நல்லா அமைச்சிருக்காங்க. அக்ஷயா ஆனந்த் டான்ஸு ஃபைட்டு ரவி மரியா சொல்லவே வேண்டியதில்லை, அவர் வந்து பிள்ளை நடிப்பார், காமெடி அவர் நடிப்பார், எல்லாம் எந்த வேஷம் கொடுத்தாலும் நடிச்சுக்கிட்டே இருப்பார். ஆமாம் சகலகலா பிள்ளவன் இப்படி டெக்னீஷியன் அத்தனை பேரும் நன்றாக ஃபைட்லேருந்து எல்லாமே சூப்பர், எதுவுமே குறையில்லை. இந்த படத்தில் என்னென்னா ஹீரோடி அவங்களெலாம் நன்றாக நடிக்க வச்சுருப்பார். நான் டைரக்டரை பற்றி தெரியும், ஒரு டைரக்டர் நம்மளை வேலை வாங்கும் போது அந்த டைரக்டர்கிட்ட என்ன வேலை இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். அதையும் நல்லா நடிச்சுப்பாங்க, ஹீரோவும் நல்லா வேலை வாங்கியிருப்பாங்க. அதாவது ஒரு ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம்னு ஒரு டைரக்டரை பார்த்த உடனே நம்ம சொல்லிடுறான், ஓஹோ விஷயம் இருக்குது, இவர் இப்படி இப்படி செய்ய சொல்வார் அப்படின்னா நம்மள்ட்டே வேலை வாங்குறாருன்னா அப்போ அடுத்தவங்கள்ட்ட எப்படி வேலை வாங்கிடுவான்னு பார்த்துக்கலாம். இங்கே வந்திருக்கும் டிவி மீடியாவும் செல் மீடியாவும் இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களும் மற்றும் நான் விட்டு போனவங்க விடாத அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றிடும்னு ஆண்டவனே பிரார்த்திக்கிறேன். வணக்கம். அந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ரவி விஜயானந்த், இதனுடைய முதல் படம். ரொம்ப ஹார்ட் நேரத்தில் சொன்ன மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த சாங்கை மணிக்கட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். ப்ரொமோ சாங்கில் வெங்கட் பிரபு பாடியிருக்காரு. இந்த வாய்ப்பு வந்து எனக்கு கொடுத்த ராஜேஷ் அண்ணனுக்கு என்னுடைய முதல் நன்றி, வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கணும். என்னுடைய முதல் மேடை இது, அவர் மூலமாக தான் இந்த வாய்ப்பு வந்தது. பல காலம் வந்து தவம் கடந்து கிடச்ச ஒரு பொக்கிஷமான வர மாதிரி கிடச்ச ஒரு வாய்ப்பாக நான் இதை நினைக்கிறேன். நான் அதுக்கேற்ற மாதிரியும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு சாங் வந்து யுவன் சங்கர் ராஜா பாடிருக்காங்க, ஒரு ரொமான்டிக் சாங்கு. இன்னொரு சாங் வந்து பிரேம்ஜி பாடிருக்கிறாரு, ஒரு பேய் சாங் ஒன்று. எல்லாமே ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக வந்திருக்கு. டைரக்டர் ஃப்ரான்சிஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றி, அர்வி சாருக்கு என்னுடைய நன்றி, உங்களுடைய எல்லாருடைய சப்போர்ட்டும் வாழ்த்துக்களுக்கும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். தேங்க்யூ வெரி மச். என்னம்மா கதை வர்றாங்க படத்தில் நான் ஒரு கதாநாயகன் நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் டைரக்டர் இருக்கணும் பிரஞ்சேஸ், கேமராமேன் பாஸ்கர், இசை ரவி, எடிட்டிங் நிர்மல், டான்ஸ் மாஸ்டர் அக்ஷய் ஆனந்த். இந்த படத்தில் நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் வெளியிடுறோம், இந்த பாட்டில் 35 ஆர்டிஸ்ட்கள் எங்களை சேர்ந்து மூமெண்ட் பண்ணி நடிச்சிருக்காள், அந்த சாங் தான் நீங்கள் வெளியிடுறோம். இதில் ஈவின் சங்கர் ஒரு பாட்டு பாடிக்காரு, பிரம்ஜி ஒரு பாட்டு படிக்கணுங்க, வெங்கட பிரசாத் ஒரு பாட்டு படிக்கணும். இந்த சாங்கை வெளியிடுறோம், இந்த சாங்கை கொண்டு நீங்கள் தான் மக்கள் சேர்க்கணும். தேங்க்ஸ். எனக்கு தெரியும், எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியும் தெரியுமா தெரியல, பட் இங்கே நிறைய பேர் இருக்கு. ஆக்சுவலி தேங்க்ஸ் மியூசிக் சார், மியூசிக் டைரக்டர் சார், ஃப்ரான்சிஸ் சார், அருவி சார். பட் ஆக்சுவலி நம்ம ரூட் வேர், ஒரு ட்ரீல ஒரு ரூட் இருக்கா, அந்த ரூட் ரொம்ப ஸ்ட்ராங், ஆர் டைரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங், ஆர் கோரியோகிராஃபர் சார் ரொம்ப ஸ்ட்ராங், ஆர் ப்ரொடியூசர் ரொம்ப ஸ்ட்ராங்.
So our music director, our cameraman, everyone is so strong. And adakka mele, the junior artist, the assistant dancers, the assistant directors Kumar, Murugan, ellarume, I mean, they are too strong. My makeup man Prashant, my hairstylist, so they are too much strong, and I'm really, really thankful to them, because this movie wouldn't be good if you people are not with us. And thank you all. And in the song Ennama Kadha, it is more than my expectation. I have expectation this much, it has come up this much. So let's hope for the best. Thank you so much. எனக்கு தமிழ் தெரியாது, ஆனால் ஏதாவது மிஸ்டேக் வந்தா எனக்கு நான் கேரளத்தில் ஒருபாடு படங்கள் செய்திருந்தேன், ஆனால் இந்த தமிழில் இது எனக்கு புது படம். ப்ராமிட்டிங் பண்ணாதான் பேசுவாங்க, எங்கள் கோட்டரேட்டர் தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவர் ப்ராமிட்டிங் அங்கேருந்து பண்ணாருன்னா அழகாக தமிழ் பேசுவாங்க, படமே இன்னும் பக்காவாக தமிழ் பேசுவாங்க, ஆனால் ப்ராமிட்டிங் பண்ண மலையாளம் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் சப்ஜெக்ட் உண்டு, இந்த பாஷ ஆயதுகொண்டு எல்லாருக்கும் அறியும். ஓகே, ஞான അപ്പോൾ എൻ്റെ പടത്തിൽ തന്നെ ഹീറോയിൻ സെലക്ട് ചെയ്യും, ഹീറോയിനായിട്ട് സെലക്ട് ചെയ്യുമ്പോൾ ഞാൻ ട്രാൻസ്ഫറിൻ്റെ അടുത്ത് ചോദിച്ചു എന്താ എന്നെ സെലക്ട് ചെയ്തത്. അപ്പോൾ പറഞ്ഞു അവർ കുറേ ആൾക്കാർ കണ്ടു, അതിനുശേഷമാണ് സെലക്ട് ചെയ്തതെന്ന്. അപ്പോഴും ഞാൻ വിചാരിച്ചു എനിക്ക് തമിഴൊന്നും അറിയില്ല, പിന്നെ എങ്ങനെയാണ് സെലക്ട് ചെയ്തത്. പക്ഷേ ഇവിടെ വന്നപ്പോൾ എനിക്ക് നല്ല രീതിയിൽ തമിഴും പറഞ്ഞു തന്നു, നന്നായി ഡാൻസ് ചെയ്യാനും പഠിപ്പിച്ചു തന്നു. அஞ்சு ஆர்டிஸ்டோட நாம ஒரு வித்தியாசமா இருந்துச்சு இந்த சாங் பண்ணும்போது. இதுக்கு நன்றி தான், அவருக்கு தான் நன்றி சொல்லணும். கொடைக்கானல், மதுரை, ஒரு ஒரு கலர்ல பண்ணியிருக்கோம் படம். இந்த படத்தை பார்த்து நீங்க என்கரேஜ் பண்ணுங்க, எல்லாருக்கும் நன்றி. இது என்னுடைய முதல் படம், எல்லா டைரக்டர் மாதிரியுமே புதுசா ஏதாவது செய்யணும்னு நானும் யோசிச்சேன். அப்போ ஒரு தியேட்டரில் படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, தியேட்டரில் அது ஒரு சாதாரண படம், தியேட்டர் முடிச்சு வெளியில் வரும்போது ஒருத்தன் வெளியில் வந்தோடனே என்னடா படம் எடுத்திருக்கான், என்ன கதை விடுறானுங்க அப்படின்னு சொன்னான். எனக்கு உடனே பழிச்சுன்னு தோணுச்சு, ஏன் இதே டைட்டிலில் வச்சு ஒரு படம் பண்ணக்கூடாது. ஆனால் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுக்கிறோம், ரொம்ப ஈஸியாக ஆனால் சொல்கிறாங்களே. அப்போ நம்ம தமிழ் சினிமாங்கிறதே கதை விடுறதான் போல இருக்கு, அதனால தான் அவங்க கதை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் எனக்கு இந்த டைட்டில் தோணுச்சு, என்னம்மா கதை விடுறானுங்க அப்படின்னு இந்த டைட்டில் வச்சேன். ரவிமரியா சாரோட கதையை ஃபுல்லாக கேட்டுட்டு, அருமையான ஸ்கிரிப்ட், இதுக்கு எப்படி ஒரு கான்ஃபிடென்ஸ் அந்த டைட்டில் வச்சிங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன் ரொம்ப நம்பிக்கை தான் சார் ஆடியன்ஸ் மேலே அப்படின்னு, அவங்களும் ரொம்ப பாராட்டினாங்க. இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான கதை, பேய் படம் தான் ஆனால் பேய் இருக்காது. இப்படி நான் சொல்லும் போதே கதை விடுறாரு அப்படின்னு சொல்லுவீங்க, அதான் நான் டைட்டிலாகவே வச்சிட்டேன். படத்தில் வந்து ஒரு புது விஷயம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் நீங்கள் பார்த்த எல்லா பேய் படங்களும் மாதிரி இது கண்டிப்பாக இருக்காது, இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். இந்த படத்தில் ஒளிப்பதிவு வந்து சிவபாஸ்கர், அடுத்து வந்து மியூசிக் வந்து ரவி விஜயானந்த், ஒளி டான்ஸ் மாஸ்டர் வந்து அஜய் ஆனந்த். இவங்க எல்லாருடைய உழைப்பு இந்த படத்தில் ரொம்ப ஜாஸ்தி, அதாவது சாதாரணமாக ஒரு படத்தில் இருக்க டெக்னீஷியனோட ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, அது எனக்கு தான் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு மட்டும்தான் தெரியும், ஏன்னா மேலோட்டமாக சொல்கிறத விட இவங்களுடைய உழைப்பு எனக்கு தெரியும். மியூசிக் டைரக்டர் ராத்திரி 12 மணிக்கு நான் ஆவி மாதிரி அவருக்கு ஃபோன் போட்டு கூப்பிடுவேன், 12 மணிக்கு ஃபோன் போட்டு சார் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு அவரை போட்டு டார்ச்சராக போட்டு எனக்கு ராத்திரி ராத்திரி ஃபோனை போட்டுட்டு இருக்கீங்கன்னாரு. ஸோ எல்லா டெக்னீஷியனுடைய உழைப்பு மறக்கவே முடியாதது. அவர் படத்தோட ஹீரோயின்ஸ் 2 பேர் ஊர் ஊராக போய் தேடி கண்டுபிடிச்சோம், மும்பையெல்லாம் போய் நாங்கள் அங்கங்கெல்லாம் சுற்றி நானும் ஹீரோவும் சேர்ந்து, இல்லை சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும், இந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும், எந்த மாதிரி தாங்க அவங்களுக்கு ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லி கூட்டிகிட்டே போனார் ஊர் ஊராக மும்பையில். ஆனால் அங்கெல்லாம் இல்லாமல் வந்து நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் பார்த்தேன், பார்த்து அறிமுகம் பண்ணுறோம். அலிஷா சோப்ரா ரொம்ப க்யூட்டான ரோலு, அதே மாதிரி ஷாலு படத்தில் செகண்ட் பார்ட்டில் எங்களுக்கு ஒரு படம் ரெண்டு ஒரு படத்தோட ஜீவனே அந்த கேரக்டர் தான், அதுக்கு ஒரு பொண்ணு வேணும்னு எத்தனையோ முகங்களை பார்த்துக்கிட்டே இருந்தோம் நானும் அருவியும். அப்போ ஒன்றுமே எங்களுக்கு திருப்தி இல்லை. அவர் கேட்டார் என்ன சார் உங்களோட திடீர்னு பார்த்தோம் செலக்ட் பண்ணோம், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் படத்தில் வந்து ஓப்பனிங் சீன் வந்து செந்தில் சார் வந்து உட்காந்துருக்காங்கன்னா சும்மா அந்த ஃபங்க்ஷனுக்காக வரல, படத்தை ஆரம்பித்து வைக்கிறதே படத்தில் செந்தில் சார் தான். ஏன்னா ஒரு 26 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அடித்த அந்த கார் காமெடி வந்து எனக்கு அவ்வளோ மனசில்
பதிஞ்சிருந்தது. ஏன் அதை வச்சு ஒரு இன்ட்ரோடக்ஷன் சீன் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி நான் பண்ணேன். அதுக்கு சார் ஃபுல் கோஆப்ரேஷன் பண்ணி சொன்ன உடனே வந்து பண்ணி கொடுத்தாங்க. ரவிமரியா சார் படத்தில் வில்லனாக பண்ணியிருக்கிறாங்க. அவர்கிட்ட என்னென்ன இருக்குன்னு ஒரு டைரக்டர் அவரை யூஸ் பண்ணால் தான் தெரியும். அவர் வந்து ஒரு கலவை, உள்ளே இருக்கிறத வந்து நம்ம எடுக்கணும். அந்த மாதிரி நான் கேட்டேன். படத்தில் அறிமுகம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொமோ சாங்கில் வந்து கிட்டத்தட்ட இந்த இடத்துல ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது நம்ம அந்த மாஸ் டைரக்டர் வெங்கட் பிரபு சார். இந்த பாட்டையும் பாடிட்டு ஆடிட்டும் போயிட்டாங்க. ரொம்ப மறக்கவே முடியாது. ஒரு புது டைரக்டர்னு சொல்லலை. ஸோ இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் தியேட்டரில் பாருங்கள். அதுபோக என்னோட பணியாற்றின சக டெக்னீஷியன்ஸ் பேரலாம் என்னன்னு சொல்ல முடியாது, நேரம் இல்லை. என்னோட இணை இயக்குனர் ரத்னகுமார், அப்புறம் அசோசியேட்ஸ் ஆறுமுகம், முருகன், இவங்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக ஒர்க் பண்ணாங்க. சொல்லப்போனால் எனக்கு பின்னாடி இருந்து எனக்கு நான் நினச்சதை எல்லாத்தையும் முடிச்சது இந்த டீம் தான். ஸோ இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு உங்களுடைய பிளஸ்ஸிங் வேணும். தேங்க்யூ. அவர்களுக்கு என்னுடைய முதல் நன்றி. ஏன்னா வந்து என்னை பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நடிகை நான் சொன்னார், இல்லைனா நடிப்பார் காமெடினா நடிப்பார். எல்லார் வாயிலையும் அந்த வார்த்தை வந்தாலும் ரொம்ப சீனியரான அண்ணன்ட்டு வர்றது நான் கொடுத்து வச்சுருக்கணும். ரொம்ப நன்றி அண்ணன். அப்புறம் இந்த விழா வந்து ஒரு இசை வெளியீட்டு விழா கிடையாது. முதல்ல இது வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதங்குற மாதிரி இந்த படத்துக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் அந்த பாட்டு. வழக்கமாக ஒரு பாட்டு விஷுவலாக ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஹிட் ஆகாது. எந்த பாட்டுனாலும் ஆடியோவாக ஹிட் ஆகும், விஷுவலாக ஹிட் ஆகாது. இந்த பாட்டு விஷுவலாகவும் ஆடியோடாகவும் ஃபஸ்ட் டைமே ஹிட் ஆயிருக்கு. எனக்கு கொஞ்சம் சினிமாவில் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது சினிமாவில். நான் நாட் ஓன்லி அண்ட் ஆர்டிஸ்ட் மாசோ டைரக்டர். ஸோ இந்த ஒரு பாட்டே இந்த படத்தை வந்து எந்த இடத்துக்கு கொண்டு போகும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பொதுவாக இப்போ ப்ரொமோ சாங்லாம் வந்து டிவியில் வந்து நிலகா சார் டைம் போ, பெரிய பெரிய ஸ்டார்லாம் நடித்து பெரிய பெரிய பிசி டைரக்டர்லாம் பண்ணி ஹிட்டாகிற டைமில் சின்ன சின்ன ஸ்டார்லாம் நாங்கள் நடித்து ஒரு சின்ன பிசி டைரக்டர், அதாவது இளையராஜா ஃபேமிலியில் வந்து ரவி சார் வந்து பிசி கமைச்சு ஃபஸ்ட் டைமே ஹிட் ஆயிடுச்சு சார். சாங் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. வரும்போது சொன்னார் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னுடைய நண்பர். ஸோ இந்த ஒரு பாட்டு தான் இந்த படத்தை எப்படி இருக்குங்கன்னு நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு சான்று. அப்புறம் வந்து தன்னம்பிக்கைக்கு வந்து டிஆர் சொல்லுவாங்க, டி ராஜேந்திர சார் சொல்லுவாங்க, சினிமாவுக்கு வந்து அழகாக இருக்கணும், உயரமாக இருக்கணும், சிவப்பாக இருக்கணும் அப்படிங்கிற இலக்கணத்தெல்லாம் உடைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதில் டிஆர் சார் வந்து தன்னம்பிக்கையின் உச்சம் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு அடுத்து நான் ஆர்வி சார் தான் சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு இந்த படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி டான்ஸ் வராது, ஆக்டிங் என்ன தெரியாது, ஃபைட் என்ன தெரியாது. ஆனால் இந்த படத்தை ஆரம்பித்த உடனே அவருக்கு மிகுந்த சிரத்தை எடுத்து டான்ஸ் கற்றுக்கிட்டாரு, ஃபைட் கற்றுக்கிட்டாரு, எல்லாமே வந்து ஒரு இடத்துல கூட ஒரு காம்ப்ளெக்ஸோடு நிற்க மாட்டார். ஸ்டார்டில் ஒரு இன்ஜினியரிங் காம்ப்ளெக்ஸோடு நான்லாம் நடிக்கிறதா அப்படிலாம் நிற்க மாட்டார். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார் அப்படிப்பார். மாஸ்டர் வந்து 100 தடவை வேலை வாங்கினாலும் முகம் சுளிக்காமல் பண்ணுவார். ஸோ டிஆருக்கு அப்புறம் நான் பார்த்த ஒரு தன்னம்பிக்கையான மிஸ்டர் ஆர்வி சார். அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே டென்ஷன்லாம் இருந்தால் கூட அந்த டென்ஷன் அப்படி மறைச்சி வச்சுக்கிட்டு டான்ஸ் மாஸ்டர் கொடைக்கானல் சார் நான் பார்த்தேன். அதெல்லாம் இல்லை அந்த நேரத்தில் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் ராஜேஷ் சார், பொதுவாக ஒரு சின்ன ப்ராஜெக்ட்னா வந்து மேனேஜர்ஸ்லாம் வந்து ஒரு அசால்ட்டாக வேலை பார்ப்பாங்க. உங்களுக்கு தெரியும் பெரிய ஸ்டார் படம்னா விழுந்து விழுந்து வேலை பார்ப்பாங்க, சின்ன ஸ்டார் படம்னா ஏறாதாலும் வேலை பார்ப்பாங்க. இவர் என்னென்னா ஒரு ரஜினி படத்துக்கு எவ்வளோ ரஜினி சார் படத்துக்கு பண்ணால் எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணுவோமோ அந்தளவுக்கு சின்சியராக சார் ஒர்க் பண்ணாங்க. அதேமாரி ஹீரோயின்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைப், அலிசா சௌத்ரியா சோப்ரா, அலிசா சோப்ரா சரி, சாதுவாதா சரி, க்ளோஸ் டு ஹார்ட், ரொம்ப இயல்பாக இருப்பாங்க. அவங்களை வந்து எந்த படத்துலையும் ஹீரோயினாக நீங்கள் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஹீரோயினுக்கான எந்த ஒரு டென்ஷனையும் அவங்க கொடுக்காதவங்க. ஸோ அப்புறம் நம்ம கேமராமேன், இந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே வித்தவுட் லைட்டில் ஷூட் பண்ண சாங் ஃபஸ்ட்டு. இப்போ நீங்கள் பார்த்த சாங் வந்து பெருசாக லைட் இல்லாமல் ஷூட் பண்ண ஒரு சாங் நான் நினச்சிருக்கேன். லைட்டோட அவர் கேமராமேன் பண்ணி படங்களை பாருங்க. அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் அவங்க எவ்வளோ ஒரு இயல்பான கேமராமேன், கதைக்கு ஒரு ஒட்டக்கூடிய ஒரு கேமராமேன் உங்களுக்கு தெரியும். என்னம்மா கதை விடுறாங்க அப்படின்னு நிறைய பேய் படம் பார்த்தாச்சு. அழுத்து போச்சு பேய் படம், சி என்னடா இருக்கிறதாலும் பேய் படம், பேய் இப்படி இருக்குமா, 12 மணிக்கு இது பகலெல்லாம் பேய் வராச்சு. எல்லா படங்களும் இப்போ நைட்டு தான் பேய் வரும், இப்போ பகலெல்லாம் வராங்க. பேய் படங்களை உடைக்கிற ஒரு பிரேக் பண்ணுற ஒரு படமாக இது இருக்கும். இதுவும் பேய் படம் தான், ஆனால் ஒரு பேய்க்குள்ளும் ஒரு மென்மை இருக்கிறது, பேய்க்குள்ளும் காதல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கவிதையான ஒரு கதையை அற்புதமான ஒரு கமர்ஷியல் கவிதையில் சொல்லியிருக்காரு டைரக்டர் பிரான்சிஸ் சார். பிரான்சிஸ் சார் வந்து இதுதோ ரொம்ப அவை இடங்கமாக பேசினார். அவர் எப்பயுமே அவர் ஒரு கேரக்டர் நமக்கே பயமாக இருக்கும் பழகிறது. சரி சார் சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார், சரி சார் பண்ணிக்கலாம் சார், அதோட பிரச்சனை இல்லை சார், நீங்கள் சொன்னால் ஓகே சார் சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் எடுப்பார். ஸோ அந்த கட்ஸ் டைரக்டருக்கு இருக்கணும்.
இந்த அப்புறம் நான் விடுபட்ட அனைத்து நண்பர்களுக்கும் என்னை மன்னிச்சிருந்தோம், எல்லாரையும் சொல்றேன்னு நினைக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.